தமிழ் சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க வேலை உறுதி திட்டம் முறையாக செயல்பட ஆர்டிஐ மனு ஸோ என்ன மாதிரியான ஆர்டிஐ மனு இந்த பர்டிகுலர் தலைப்புக்கு பொருந்தும் அதற்கு என்னெல்லாம் டிராப் பண்ணுன்றதை நம்ம இந்த வீ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தேசிய வேலை உறுதி திட்டம் ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் அந்த வந்து திட்டங்கள் மூலயமா ஸ்கீம்ஸ் மூலயமா நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நேஷ்னலைஸ்டு ஸ்கீமும் சரி ஸ்டேட் வைஸ் ஸ்கீமும் சரி அந்த பர்டிகுலர் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு ஒருவேளை வேலை செய்து அதற்கான பணம் வரலைனாலும் சரி சம்பளம் வரலைனாலும் சரி இல்லை அந்த வேலை உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலையாக இருக்கிறது நீங்கள் வந்து அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை எல்லா தகுதியும் இருந்து வேலை கிடைக்கனாலும் சரி இந்த மாதிரி பல்வேறு ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான மனுவை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும் அந்த ஆர்டிஎம் மனுவில் என்னென்ன தகவல்களை கேட்கலாம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி அந்த வேலை கிடைக்கும் நிலுவலி உள்ள அந்த சம்பள தொகையைகள்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்டிஐ மனுவை நம்ம நீங்கள் சென்ட் பண்ண நாள் அவங்க ரிசீவ் பண்ண நாளில் இருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அதற்கான ரிப்ளை மா பதில் வந்து கிடைக்கணும் ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பீல் அண்ட் தென் செகண்ட் அப்பீலுக்கு போகலாம் இந்த அப்பீல்லாம் எப்படி செய்கிறது எப்படி வந்து நம்ம அப்பீல் பண்ணுறதுன்றதை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது இந்த ஆர்டிஎம் மனு போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு என்ன மாதிரியான ஆர்டிஎம் மனு பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம வந்து தேசிய வேலை உறுதி திட்டம் முறைப்படி நடக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியான தகவலை கிடைக்கிறதுக்கும் இந்த ஆர்டிஎம் மனுவை ரெடி பண்ணுறோம் நான் நிறைய வெடியில் சொல்லியிருப்பேன் நம்ம காமிக்கிற இந்த ஆர்டிஎம் மனு ஒரு மாடல் ஃபார்ம் நீங்கள் உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் அண்ட் தென் உங்களுடைய மெத்தடில் இதை மாற்றிக்கலாம் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஜஸ்ட் பெனில் எழுதியும் இந்த மனுவை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சிஸ்டமில் டைப் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் தமிழ் எந்த வேணாலும் நீங்கள் இதை சமர்ப்பிக்கலாம் இதனோட டென் ருபீஸ்க்கான ஃபீ வந்து பே பண்ணணும் அந்த ஃபீயோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கரெக்டாக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணுன்ற அந்த தகவல் பொது தகவல் அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அனுப்பணும் ஸோ இப்போ நம்ம இது எப்படி டிராஃப்டிங் இன்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தின் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் விண்ணப்பம் ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சு ஸோ நாலரெடி உங்களுக்கு சொன்னாமல் ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து இதோட அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த பர்டிகுலர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அந்த தென் வந்து அனுப்புனர் பெயர் ஸோ நீங்கள் தான் அனுப்புனர் ஸோ உங்களோட டீட்டெயில் வித் செல் நம்பரோட இங்கே கொடுத்துருங்க ஸோ பெருநர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளியராக எடுத்து வச்சு அந்த பொது தகவல் அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் பின்கோடோடு க்ளியராக மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப போகிறீங்க ஒருவேளை தவறுதலாக அமுச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அந்த பர்டிகுலர் பிஏஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் டிலே உங்களோட அந்த முப்பது நாட்டில் அடிஷ்னலாக ஆட் ஆகும் பிகாஸ் இது நம்ம பண்ண தவறு அதனால் அஞ்சுலேருந்து அடிஷ்னலாக பத்து தேதி வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு பதில் வந்து இமீடியட்டாக கிடைக்கும் ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் பொருளில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்றுக்கு சிலை தகவல்களை அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டிராஃப்டிங்கை பார்க்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த பர்டிகுலர் டிராஃப்ட்டில் ஒரு காமனான வேலை வாய்ப்புக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூறு நாள் வேலை வேலை திட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மலான உங்கள் பகுதியில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதாவது இட்ஸ் அ டெம்ப்ரரி ஜாப்பாக கூட இருக்கட்டும் இந்த டாக்குமெண்ட்ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து அதை மேட்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை வந்து எடுத்துட்டு இதனுடைய நீங்கள் வேறு எந்த தகவல் எந்த ஸ்கீமுக்காக கேட்க போறீங்களோ அந்த ஸ்கீமை மென்ஷன் பண்ணி இதில் இருக்க தகவலையும் ஓ நீங்கள் வேண்டிய தகவலையும் ஆட் பண்ணி டிராஃப்டிங் ரெடி பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் எந்த ஒன்றியம் எந்த கிராமம் பஞ்சாயத்து உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் எந்த தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கண்ட வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக பின்வரும் விவரங்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் வந்து இங்கே காமன் டாக்குமெண்ட்னால தேசிய வளர்ச்சி திட்டம் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்காக நீங்கள் கேட்க போகிறீங்க ஒர்க் பண்ண போகிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து மாற்றி எழுதிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேற்கண்ட கிராம பஞ்சாயத்தில் தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஸோ என்ன திட்டமோ அந்த திட்டம் இது வந்து ஒரு டிராஃப்ட் ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க ஸோ கீழ்கட அதாவது கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஒன்று ரெ பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது நான் வந்து ஒரு வருஷத்துக்கான மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் திட்ட மதிப்பீட்டு பணிகள் அதாவது வாரியாக வழங்கவும் சொல்லி கேட்டிருக்கேன் எந்த அதாவது இப்போ நம்ம வந்து வார்டுன்னு சொல்லுவோம் தொகுதின்னு சொல்லுவோம் அந்த பர்டிகுலர் மாநகராட்சி ஊராட்சி ஸோ அந்த நீங்கள் வந்து அதை கிளியராக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எந்த தகவல் வேணுமோ அந்த மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலயமா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த நிதியை வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அந்த செலவுகளில் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் கேட்குறோம் ஸோ மேற்கண்ட திட்ட பணிகளின் செலவிடப்பட்ட தொகை விவரத்தை பணிகள் வாரியாக வழங்கவும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் லேக்ஸ் வந்து அழை கேட்டாக இப்போ ஒரு பத்து விதமான ஜாப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அப்போது ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆச்சு எவ்வளோ பேர் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க்கோட கம்ப்ளீஷன் அது வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்டில் கேட்க போகிறோம் அந்த ஒர்க்கோட டீட்டெயில் வந்து வழங்க சொல்லி இந்த பாயிண்ட் நம்பர் டூவில் கேட்குறோம் ஸோ பாயிண்ட் நம்பர் த்ரீயில் நிறைவேற்றப்பட்ட பணிகளின் விவரம் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீஷன் என்னென்னலாம் இது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் செலவிடப்பட்ட தொகையில் என்னென்னலாம் நிறைவேற்றியிருக்கு அதோட டீட்டெயில் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஸோ மேற்கண்ட திட்டப்பணிகள் ஃபோர்த்து பாயிண்ட் மேற்கண்ட திட்டப்பணிகளில் தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளின் விவரங்கள் கீழ்கண்ட பட்டியலின்படி வழங்கவும் ஸோ இந்த ஃபோர்த்து பாயிண்ட் எதற்காக நம்ம கேட்குறோன்னு சொன்னால் இந்த நாலாவது பாயிண்டில் உண்மையிலே வந்து அத்தனை பேர் வந்து இப்போ நூறு பேர் வேலையாயிருக்கு இப்போ மேலே இருக்க பாயிண்ட்டில் நம்ம கேட்டிருக்கோம் அவங்க கொடுக்கும்போது நூறு பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் ஸோ ஒரு லட்ச ரூபாய் வந்து நாங்கள் சம்பளமாக கொடுத்துருக்கோம் அப்படி கணக்காமிச்சிருக்கோன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யா நம்ம நினைக்கும் பொழுது இந்த ஃபோர்த் பாயிண்டில் நம்ம என்னெல்லாம் கேட்குறோம் மேற்கண்ட திட்டப்பணிகள் தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளின் விவரம் ஸோ யாரெல்லாம் அந்த பயனாளிகள் அவங்களுடைய விபரம் அவங்களோட பணி விபரம் என்ன நபர் வந்தின் பெயர் முகவரி எந்த தே அதாவது தேதிகள் விவரம் எந்தெந்த தேதிகளும் அவங்க ஒர்க் பண்ணாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட கூலி விவரங்கள்லாம் என்ன ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்கும்போது அவங்க ஒரு வவுச்சரில் சைன் வாங்கியிருப்பாங்க அதன் முதல் கொண்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில் அவங்க கரெக்டாக ரெக்கார்ட் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த திட்டம் வந்து கரெக்டாக வந்து அமுல் ஆகிருக்குன்னு அர்த்தம் அது வந்து செயல்பட்டுருக்குன்றது அர்த்தம் ஸோ இந்த பாயிண்டில் அந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம பாயிண்ட் நம்பர் ஃபைவ்ல பணிபுரிந்த நபர்கள் கூலி விவரம் அதாவது கூலி பெற்றதற்கான வவுச்சர் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செலவு சீட்டு வவுச்சரில் மற்றும் இதர செலவு விவரங்கள் நேரில் பார்த்து தேவையானவற்றை நகல் அந்த வவுச்சரை சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதோடைய நகலும் நம்ம நேரில் பார்த்து அதை பர்டிகுலர் ரிஜிஸ்டரில் நம்ம பார்த்துறதுக்கான அனுமதி ப்ளஸ் அது நகலை எடுக்கிறதுக்கான பர்மிஷனை வந்து கேட்குறோம் ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் ஸோ இதன் மூலிமா நீங்கள் டேரெக்டாகவே வெரிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ உங்கள் கிராமத்தில் ஒரு பர்ட்டிகுலர் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல பட் அந்த வேலைவாய்ப்பு பூர்த்தியாகி கம்ப்ளீஷன் நடந்துருக்கு இதற்கான தொகையும் செலவிடப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிய வரும்போது இந்த பர்டிகுலர் மனு மூலிமா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் காப்பி வாங்கி பார்த்திங்கன்னா ஸோ எதெல்லாம் நடந்திருக்கு எதெல்லாம் நடக்கலை உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ இதன் மூலயமா நீங்கள் அந்த வளர்ச்சி திட்டத்துக்கு செலவிடப்பட்ட தொகையை சரி வர இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்கீமுக்கான என்னெல்லாம் வந்து அவங்க அந்த அமல்படுத்தியிருந்தாங்களோ அதெல்லாம் திரும்பவும் அந்த ஸ்கீமை வெளிக்கொண்டு வந்து அதற்கான வேலையும் கிடைக்கிறதுக்கான விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும் ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்ப்போம் ஸோ மேற்கண்ட பணிகள் நிறைவேறியது குறித்து ஆய்வு செய்து பணி நிறைவேற்றி அறிக்கை கம்ப்ளீஷன்ஸ் ரிப்போர்ட் அளித்த அலுவலரின் பெயர் ஸோ நம்ம அவருடைய பெயர் முகவரி எந்த பர்சன் வந்து இன்சார்ஜாக இருந்து அந்த பணிகளை கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணாரோ அவர் அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அந்த பணியாளரோட பெயர் பதவி முகவரி எல்லா டீட்டெயிலையும் கேட்குறோம் ஸோ தட் அதில் வந்து தவறு இருந்தால் அந்த பர்ட்டிகுலர் பர்சனை விஸ் விசாரணைப்படுத்துறதுக்காக இந்த பர்ட்டிகுலர் ஆவணம் யூஸ் ஆகும் அதுதான் நம்ம பாயிண்ட் நம்பர் சிக்ஸில் கேட்டிருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ப செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேல்முறையை அதாவது ஃபஸ்ட் ஆஃபியிலோட அந்த பர்சனோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் தென் தட் இஸ் அந்த பேர் அண்ட் முகவரியை கேட்குறோம் ஸோ வேறு ஏதேனும் தகவல் உங்கள் ஸ்கீமுக்கு பொருந்துற மாதிரி இருக்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பொருந்துற மாதிரி இருக்க அந்த கொஷின்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க இணைப்பில் உங்களுக்கு ஏதேனும் தகவல் உங்களோட பாயிண்ட்ஸுக்கோ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லெட்டர் நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெட்டரையும் இதோட தட் மீன்ஸ் வந்து இணைச்சிடுங்க ஸோ அவங்களுக்கு பார்வைக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதனுடன் கூடிய பத்து ரூபாய்க்கான அந்த நெகல் அது நீதிமன்ற பில்லை இல்லைனா ஐபிஓ ஃபார்ம் போஸ்டல் ஆர்டர் ஃபார்ம் கீழே காணும் இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட டீட்டெயிலை சென்ட் பண்ணணும் ஸோ இடம் நாள் தங்கள் உண்மையில் உங்களை தேதியுடன் கூடிய கையொப்பத்தை இங்கே சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வித் ரெஜிஸ்டர் போஸ்ட் சென்ட் பண்ணுங்கள் அப்னாலஜ்மெண்ட் கார்டோட அதற்கான டீட்டெயில் எவிடன்ஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காக இந்த மனு வந்து யூஸ் ஆகும் ஒரு வேலை திட்டம் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரப்ஷன் இருக்குது இல்லை மோசடி நடந்திருக்கு இல்லை அதற்கான கரெக்டான தீர்வு இல்லை எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இதை நீங்கள் முதல்கட்ட அணுகுமுறைக்காக இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்க முடியும் ஸோ இதில் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் தென் செகண்ட் அப்பீல் போகலாம் அதுலேயும் உங்களுக்கு தீர்வு காண முடியலன்னு சொன்னால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுடைய தொகுதி பிரச்சனையாக இருந்தால் அதற்கான நம்ம ரிட் மனுவும் ரைஸ் பண்ணலாம் நீதிமன்றத்தில் ஸோ ரிட் மனு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ நீதி பேராணை அதன் மூலயமாக இதற்கு தீர்வு காண முடியும் ஸோ வேறு எந்த டேட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ அடுத்த வெளியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்